வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி பணிகளுக்கு இந்தியா சார்பில் 15 மில்லியன் டாலர் நிதியுதவி, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. உலகில் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உறுதி மேற்கொள்வோம், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து நாளை பேச்சுவார்த்தை, இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு வருகை, சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஆய்வு. தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு 11 வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். விரிவான செய்திகள். கொரோனாவை ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளுக்கு இந்தியா சார்பில் 15 மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ள கொரோனா தொற்று சர்வதேச நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியிலும் உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையில் நேற்று நடைபெற்ற உலக தடுப்பூசி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர், வரலாற்றில் முதல் முறையாக மனித சமுதாயம் எதிர்நோக்கும் பொது எதிரியாக கொரோனா உருவெடுத்துள்ளது என்று கூறினார். இந்த சவாலான நேரத்தில் கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று பிரச்சினை உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற உணர்வை உருவாக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கொரோனாவை ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளுக்கு இந்தியா சார்பில் 15 மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். தடுப்பூசி ஆராய்ச்சிக்கு உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணி உலக ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறது என்றும், பிறருக்கு உதவினால் தமக்கும் உதவிகள் கிடைக்கும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பொருளாதாரம், அறிவியல், ஆராய்ச்சி உள்ளிட்ட 7 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நேற்று மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனும் இதில் பங்கேற்றனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் முக்கியமானது என்று கூறினார். சர்வதேச அளவில் உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளிடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும், இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார். கோவிட் 19 தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும், கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார். கோவிட் 19 தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினர் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை பேணியதற்காக அந்நாட்டிற்கு தமது நன்றியை அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். வருஷம் மே ஹமாரி சயோக் ஓர் தால்மேல் மே அச்சி கதி ஆயி ஹை. யே சௌபாக்ய கி பாத் ஹை கி ஹமாரி சம்பந்தோ கி பாக்டோர் கா ஏக் சோர் ஆப் ஜேசே சசக்த और विजनरी लीडर के हाथ में है. मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए यह परफेक्ट समय है, परफेक्ट मौका है. अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास
असीम संभावनाएं हैं। ये संभावनाएं अपने साथ चैलेंजेस भी लाती हैं। கொரோனா தொற்று பாதிப்பு காலகட்டத்தில் சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 7 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. டிஜிட்டல் பொருளாதாரம், இணையவழி பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, அறிவியல், ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் உலக நாடுகள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ள சூழ்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியா பொறுப்பேற்றிருப்பது மிக முக்கியமான தருணம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவின் தலைமைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அண்மையில் பொறுப்பேற்றார். கொரோனா தொற்றால் உலக நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள சவாலான சூழ்நிலையில் இந்தியா பொறுப்பேற்றதை உலக நாடுகள் வரவேற்றன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனும் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவிற்கு இந்தியா பொறுப்பேற்றிருப்பது முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டார். சவாலான சூழ்நிலையில் உலக சுகாதாரம் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் இந்தியாவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் அப்போது கூறினார். பூமியில் வாழும் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் ஜூன் 5 தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் மிகப்பெரிய இயக்கமாக கொண்டாடப்படுகிறது. கொரோனா தொற்றால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பூமியில் வாழும் அனைத்து பல்லுயிர்களையும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் செழித்தோங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அப்போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் நம்மால் உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாக ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது. கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீனா ராணுவத்தை குவித்து வருவதால் இந்திய தரப்பிலும் ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது. எல்லை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினையை தீர்க்கும் வகையில் நாளை இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் எல்லையில் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பிலும் குறிப்பிட்ட சில திட்டங்களும் ஆலோசனைகளும் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் லே பகுதியின் ராணுவ உயரதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் 5,000 மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தமிழகத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கடிதம் எழுதியுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 2024 ஆண்டுக்குள் குழாய் இணைப்புகளின் மூலம் பாதுகாப்பான குடிநீரை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நீர்வள அமைச்சகத்திடம் வருடாந்திர செயல்முறை திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் திட்டம் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் படும் துயரம் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் நிரந்தரமாக கிடைக்க வழி ஏற்படும் என்றும் அமைச்சர் ஷெகாவத் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும்
தமிழகத்தை 100% வீட்டுக்குழாய் குடிநீர் இணைப்புள்ள மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இயக்கப்படவுள்ள 75 சிறப்பு விமானங்களுக்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்குகிறது. கொரோனா ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு 75 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படவுள்ளன. இந்த விமானங்களுக்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்குகிறது. வந்தே பாரத் திட்டத்தின் 3 கட்டமாக இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படவுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க், சிகாகோ, வாஷிங்டன் மற்றும் வான்கோவர், டொராண்டோ நகரங்களுக்கு இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தொடர்ந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று ஊரடங்கிலிருந்து வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு வகை தொழில்களுக்கு ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை ஜூன் 8 தேதி முதல் திறக்கலாம் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் இதுகுறித்து சூழ்நிலைகளுக்கேற்ப மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் இந்த தளர்வுகள் பொருந்தாது. இந்நிலையில் வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வு அளித்தாலும் அங்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி அனைத்து நுழைவாயில்களிலும் உடல் வெப்ப பரிசோதனை கருவிகள், கிருமிநாசினி திரவம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு வரும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வழிபாட்டு தலங்களில் உள்ள சிலைகள், புத்தகங்களை பொதுமக்கள் யாரும் தொடக்கூடாது என்றும், அன்னதானம் வழங்கும்போது சமூக இடைவெளியை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக அதிகமாக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தொற்று சிகிச்சைக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகளை பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு மீண்டும் அனுமதி அளித்ததை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்தியாவில் மலேரியாவுக்கு எதிரான சிகிச்சைக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாத்திரைகள் கொரோனா தொற்றுக்கு எதிராகவும் நல்ல பலனை தருவதாக கூறப்படுவதால் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகளை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த வேண்டுகோளை ஏற்று அமெரிக்காவுக்கு இந்தியா சார்பில் பல கோடி ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகள் அனுப்பப்பட்டன. அமெரிக்காவைப் போலவே மேலும் பல நாடுகளுக்கும் இந்தியா அத்தியாவசிய தடுப்பு மருந்துகளை அனுப்பி உதவியது. இந்நிலையில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகளை பயன்படுத்துவதால் வென்டிலேட்டர்களின் தேவையும் இறப்பு விகிதமும் குறையவில்லை என்று கூறி இந்த மாத்திரைகள் பயன்படுத்துவதை உலக சுகாதார நிறுவனம் அண்மையில் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தொற்றுநோய் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு குழு நடத்திய ஆய்வில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகளை கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் இந்த மாத்திரைகளை மீண்டும் பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கியது. இந்த அனுமதிக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வரவேற்பு தெரிவித்துள்ளது. உயிரியல் நம்பகத்தன்மை, மருத்துவ ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரைகளை கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் 2 கட்ட செயல்பாடுகள் ஜூன் 13 தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை அழைத்து வர ஏர் இந்தியா சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். 2 கட்ட வந்தே பாரத் திட்டம் கடந்த மே மாதம் 17 தேதி தொடங்கப்பட்டது. இது ஜூன் 13 தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். 2 கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இதுவரை 103 விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 454 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் 107,123 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். இதேபோல் கப்பல் மூலமும் இலங்கை மற்றும் மாலத்தீவிலிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். பிரதம மந்திரியின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு ஜூன் மாதத்திற்கான 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணி இன்று தொடங்குகிறது. கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பாதிக்கப்படாமல் இருக்க ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு 3 தவணைகளாக 500 ரூபாய் உதவித்தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த உதவித்தொகையின் 3வது கட்ட தவணையை வங்கிக் கணக்கில் செலுத்தும் பணி இன்று தொடங்குகிறது. ஜூன் மாதத்திற்கான தவணையாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதல் தவணையாக 20 கோடியே 5 லட்சம் பயனாளிகளுக்கு 10,029 கோடி ரூபாயும், இரண்டாவது தவணையாக 20 கோடியே 62 லட்சம் பயனாளிகளுக்கு 10,315 கோடி ரூபாயும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை மீண்டும் 48% உயர்ந்துள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 3,804 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 109,462 எட்டியுள்ளது. நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 226,713 உள்ள நிலையில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 6,303 என கணக்கிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 77,793 உள்ளது. அங்கு இதுவரை 33,681 பேர் குணமடைந்துள்ளனர். 2,710 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 18,609 பேர் பாதிக்கப்பட்டு 12,667 பேர் குணமடைந்துள்ளனர். 1,155 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 25,004 பேர் பாதிக்கப்பட்டு 9,898 பேர் குணமடைந்துள்ளனர். 659 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 9,862 பேர் பாதிக்கப்பட்டு 7,104 பேர் குணமடைந்துள்ளனர். 213 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 8,762 பேர் பாதிக்கப்பட்டு 5,637 பேர் குணமடைந்துள்ளனர். 377 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 6,876 பேர் பாதிக்கப்பட்டு 2,768 பேர் குணமடைந்துள்ளனர். 355 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 1,384 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 27,256 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் 585 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 14,901 உயர்ந்துள்ளது. தற்போது 12,132 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று 12 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 220 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று புதிதாக 1,072 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 18,693 அதிகரித்துள்ளது. சென்னையில் இதுவரை 9,459 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 9,066 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 167 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் நேற்று 169 பேருக்கும் திருவள்ளூரில் 44 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 15,991 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய மத்திய குழு மீண்டும் தமிழகம் வந்துள்ளது. மத்திய தொழில் மற்றும் உள் வர்த்தக மேம்பாட்டுத்துறை இணைச் செயலாளர் ராஜேந்திர ரத்னு தலைமையில் வந்துள்ள மத்திய குழு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், அரியலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் 3 நாட்கள் ஆய்வு நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் முதல்கட்டமாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய குழுவின் தலைவர் ராஜேந்திர ரத்னு, கொரோனா அறிகுறி உள்ளவர்களை கண்டறிந்து சோதனை செய்து அவர்களை தனிமைப்படுத்தி வைக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள், கட்டுப்பாடு பகுதிகளில் உள்ள நிலவரம், பொதுமக்களிடம் உள்ள விழிப்புணர்வு ஆகியவை குறித்து மத்திய குழு ஆய்வு நடத்தும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு 11 வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டில் ஈர்ப்பதற்கு தமிழக அரசு சிறப்பு பணிக்குழுவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், தொடர்ந்து வெளிநாட்டு தூதுவர்களுடனான சந்திப்பு மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்காக சிறப்பு பணிக்குழுக்களை அமைத்தல் போன்ற பல்வேறு பணிகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில், மற்ற நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு முடிவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 5 மண்டலங்களை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்ற அரசு முழு சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அனைவருக்கும் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தொற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ராயபுரம், தண்டையார்பேட்டை, கோடம்பாக்கம், திருவிக்காநகர், தேனாம்பேட்டை ஆகிய 5 மண்டலங்களிலும் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை பற்றி கவலைப்படாமல் உயிரிழப்புகள் குறைவு என்று அரசு கூறி வருவதாகவும், ஆனால் அதிகரித்து வரும் நோய் தொற்று மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் முன்பதிவு செய்து ரத்து செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளுக்கான கட்டணத்தை திரும்பப் பெற இன்று முதல் சிறப்பு முன்பதிவு மையங்கள் திறக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பொது முடக்கம் காரணமாக ஜூன் 30 தேதி வரை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு ரயில் கட்டணங்கள் திருப்பி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ரயில் கட்டணங்கள் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் முன்பதிவு மையங்களில் நேரடியாக முன்பதிவு செய்தவர்களுக்கு அந்தந்த மையங்களில் டிக்கெட் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி சென்னை கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் 19 முன்பதிவு மையங்கள் ரயில் கட்டணங்களை திருப்பி அளிக்க செயல்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த முன்பதிவு மையங்கள் காலை 10 முதல் மாலை 5 வரை பயணிகள் முன்பதிவு ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கான கட்டணத்தை இன்று முதல் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்தியா முழுவதிலும் உள்ள வெட்டுக்கிளிகளை 5 நாட்களில் அழிக்கக்கூடிய பிரத்யேக இயந்திரத்தை கண்டுபிடித்து சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் சாதனை படைத்துள்ளார். ஒரு நொடிக்கு 600 வெட்டுக்கிளிகளை அழிக்கும் இந்த இயந்திரம் 1 மணி நேரத்தில் 70,000 மேற்பட்ட வெட்டுக்கிளிகளை அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கு விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் உதயகுமார் இந்த புதிய இயந்திரத்தை வடிவமைத்துள்ளார். சிறுவயது முதலே அறிவியல் மீது அதிக ஆர்வம் கொண்ட இவர், இதுவரை மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனம், பெட்ரோலை கொண்டு இயக்கக்கூடிய சைக்கிள், வாய்ப்பேச முடியாதவர்களுக்கு இன்டர்நெட் இல்லாமல் இயங்கக்கூடிய செயலி உள்ளிட்ட 30 மேற்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளார். தற்போது இவர் கண்டுபிடித்துள்ள வெட்டுக்கிளிகளை அழிக்கும் இயந்திரத்தை 3 நாட்களில் 11,000 ரூபாய் செலவில் தாம் வடிவமைத்ததாக கூறியுள்ளார். தமிழகத்தில் உலக வங்கி உதவியுடன் கிராமப்புற மாற்று திட்டத்தின் கீழ் கொரோனா உதவி தொகுப்பு தொடங்கப்பட உள்ளது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் நிதி உதவியில் 139,000 பேர் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தினக்கூலிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்து மக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 4,457 சுய உதவி குழுக்களுக்கு 9,92,00,000 ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட உள்ளது என்று தமிழக கிராமப்புற மாற்றுத் திட்டத்தின் நிர்வாக அதிகாரி ஆரோன் ஜோஷ்வா கூறியுள்ளார்.
உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 66,97,573 உள்ளது. 32,44,386 பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,93,117 உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 19,24,051 உள்ளது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை 712,252 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 110,173 பதிவாகியுள்ளது. பிரேசிலில் 615,870 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34,039 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 441,108 உள்ளது. 5,384 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் இத்தொற்றுக்கு 287,740 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27,113 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் ஆகிய நாடுகளிலும் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதன்படி இலங்கையில் நேற்று கடற்படையைச் சேர்ந்த 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையில் அங்கு 1,797 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். பங்களாதேஷில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,423 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 57,000 தாண்டியுள்ளது. நேபாளில் இதுவரை 10 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,634 கணக்கிடப்பட்டுள்ளது. பிணை கைதியாக வைக்கப்பட்டிருந்த மைக்கேல் ஒயிட் என்ற அமெரிக்கரை விடுதலை செய்த ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், விடுதலையாகியுள்ள மைக்கேல் ஒயிட் விரைவில் அமெரிக்காவுக்கு அழைத்து வரப்படுவார் என்று கூறியுள்ளார். மேலும் தாம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 40 அமெரிக்க பிணை கைதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே தொடர்ந்து மோதல்கள் நிலவி வரும் நிலையில் பிணை கைதி விடுவிப்பு சம்பவத்தில் முதல் முறையாக அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த வகை செய்யும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் பிணை கைதியாக உள்ள ஈரானைச் சேர்ந்த மஜித் தாஷ்ரி என்பவரை அமெரிக்கா ஈரானிடம் ஒப்படைக்க உள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஜரீஃப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையொட்டி மாவட்டங்களின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி பணிகளுக்கு இந்தியா சார்பில் 15 மில்லியன் டாலர் நிதியுதவி, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. உலகில் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உறுதி மேற்கொள்வோம், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து நாளை பேச்சுவார்த்தை, இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு வருகை, சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஆய்வு. தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு 11 வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.